நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு சொந்தமான டேவிஸ் பூங்கா கடந்த 2008 ஆண்டு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குநராக திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டு பூங்கா புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது பூங்கா பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் அங்கு சமூக விரோத செயல் அதிகரித்த வண்ணம் உள்ளது என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பூங்காவில் புதர் செடிகள் வளர்ந்து காணப்படுவதால் பூங்காவை பராமரித்து தூய்மை செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உதகை நகர மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் ஜனார்தனன் சொல்வது என்பது, உதகையில் அழகிய பூங்காக்கள் நிறைய உள்ளன. அதே நேரத்தில் பராமரிக்கப்படாத பூங்காக்கள் பல உள்ளன. டேவிஸ் பார்க் என்பது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பூங்கா என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஸ்டெர்லிங் பயோடெக் நிறுவனம் அந்த பூங்காவை பராமரித்து வந்தது. அப்போது நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருந்தனர். தற்போது அந்த நிறுவனம் அந்த பராமரிப்பை கைவிட்டு விட்டது. அந்த இடமானது தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. அந்த பகுதியை பராமரித்து பழமரங்களை நட்டு அந்த பகுதியை பராமரித்து வந்தால் பொலிவு பெறும். அதே நேரத்தில் அந்த எதிரே உள்ள பள்ளி மாணவிகளும் பயனறுவர். அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிகளையும் கவியரங்களை நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. தங்க நகைகளை அடகிலிருந்து மீட்டு இன்றைய மார்க்கெட் விலைக்கே விற்று உடனடி பணம் பெற தொடர்பு கொள்ளுங்கள் வி கோல்ட் 9943156070. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.